வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு எந்த காய்கறி வச்சு என்ன கலர் சாப்பாடு வந்து செஃப் சொல்ல போறாரு அப்படிங்கறத கேக்குறதுக்கு நானே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க. என்ன சாப்பாடுல நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸியா செஞ்சு கொடுக்குற மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ்ல ரைஸ் சொல்ல போறாருன்னு கேக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் சமையல் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444-596-9595. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பாடு சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்குமாமா? கத்திரிக்காய், ஆ கத்திரிக்காய் பிடிக்கும். அதை வச்சுதான் ரொம்ப ஈஸியா, சில பேர் தக்காளி தனியா தூள் மஞ்சள் தூள் நிறைய தூள் எல்லாம் சேர்க்கறாங்க. நிறைய தூள் சேர்க்க தேவையில்லை, வெறும் இஞ்சி பூண்டு வெங்காயம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் பத்தலைன்னா மிளகுத்தூள் அவ்வளவுதான். கத்திரிக்காவை நைஸா கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்ல ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்தாலும் சரி. கத்திரிக்காய் சாதம் ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது சில பேர் வீட்டுல நிறைய ஆயில் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குழிக்கரண்டியோ இல்லைன்னா அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்துறீங்க. கத்திரிக்காயை அதுல போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஓரளவு நல்லா குக் ஆயிடும். அந்த அதை அதை எடுத்துட்டு அந்த எண்ணெயில நீங்க போட்டு தாளிச்சுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த ரெசிபி எப்படின்னு நான் சொல்றேன். பாத்திரம் எண்ணெய் போடுங்க, லே கொஞ்சமா கடுகு ஜீரகம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நிறைய கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டாலும் சரி, இல்லை எண்ணெயில் வதக்கினாலும் சரி, இல்லை அப்படியே சேர்த்துட்டாலும் சரி, ஆனால் கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு சேர்த்துங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே லேசாக பெரட்டுங்க, அதுக்கப்புறமா வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை வடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பும் அதில் பாதி உப்பு போட்டு வடிச்சிட்டு அதை இது கூட போட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொத்தமல்லியோட தலை இருக்குல்ல அது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை விட இன்னும் அதிகமா சூப்பரா இருக்கும்னா வெங்காயத்தாள் இருக்குல்ல அதை நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பரான கத்திரிக்காயில ஒரு சாதம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்னேகாங்களா? பெரிய ஹீரோயினா நீங்க அப்போ? புன்னகை அரசியா? பாருங்க அவங்கள மாதிரியே தான் சிரிக்கிறீங்க. புன்னகை அரசியா நீங்க? இல்ல, ஆக்டர் அளவுக்கு வர முடியாது. ஓ, அவங்க அளவுக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்களா? எல்லாருமே அழகு தானே, மனிதர்கள் எல்லாருமே அழகு தானே. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? அம்மாவையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? என்ன சாம்பார்? காய் மறந்துட்டீங்க போல இருக்கு, அம்மாட்ட கேக்குறீங்க இல்லீங்களா? சாம்பார் எனக்கு வைக்க தெரியாது. இல்லம்மா, என்ன காய் போட்டு சாம்பார்னு கேட்டேன். சரி கவனிங்கம்மா, நான் சொல்றேன். கிழங்கு. கிழங்கு? சரி சார். உருளைக்கிழங்குங்களா? சரி. சரிம்மா, கவனிங்கம்மா நான் சொல்றேன். முட்டை குழம்பு வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முட்டையை அவிச்சிட்டு அது கூட சேர்க்கலாம். இன்னொன்னு, குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா முட்டையை ஒரு டம்ளர்ல உடச்சி ஊத்துருங்க. ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு அது அதுக்கப்புறமா குழம்புல ஊற்றிடுங்க. அதே மாதிரி செஞ்சிங்கன்னா முட்டை வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். ஆம்லேட்டு போட்டால் எப்படி இருக்கும், கலக்கிலாம் சொல்லுவாங்கள்ல அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா வெந்து இருக்கும். அந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன மசாலா தான். தேங்காய், அது கூட வந்து சோம்பு, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு. திரும்பவும் சொல்கிறேன், தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் பூண்டு
ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டு வாங்க, பூண்டு ஒரு ரெண்டு பல், அந்த நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அது கூட வந்து உடச்சக்கல்லையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக திக்னிக் ஏஜென்ட், அதாவது திரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. சோம்பு தளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஒரு போல்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளியும் எடுத்துங்க, சரி சமமாக எடுத்துங்க. பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இஞ்சி பூண்டு விழுந்து வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேருங்க. தக்காளி சேர்த்து நல்லா அதில் கரைஞ்சிடணும், அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூளும் மிளகுத்தூளும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல மசாலாலாம் போட்டு, அதையும் இது கூட போட்டு நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இறக்குவீங்களே அந்த டயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள் போட்டுங்க, உப்பு பார்த்துங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து ராம்குமார் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க ராம்குமார்? நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்பா. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போதான் கிடைச்சிருக்கேன் எனக்கு. ஓ மை காட், 5th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ட்ரை பண்ணி 8th ஸ்டாண்டர்ட்ல தான் கிடைச்சிருக்கா? ஆமா செஃப், நம்ம ஷோ 3 வருஷமா செஃப் போயிட்டு இல்ல 2 வருஷம் தான். ஓகே, அவர் எண்ட்ல இருந்து ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாரிமா, நிறைய பேர் லைன் ட்ரை பண்றதுனால கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உங்க கூட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறேன். காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கமா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? எனக்கு காலிஃப்ளவர் குருமா தான் பிடிக்கும். உங்க அம்மா கேட்க சொன்னாங்களா? இல்ல, எங்க கிராண்ட்மா. ஓ, பாட்டிங்களா? நீங்க பாட்டின்னு சொல்லுவீங்களா இல்ல ஆத்தான்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் கிராண்ட்மா தான் கூப்பிடுவேன். ஓ, கிராண்ட்மா தான், ஃபுல்லா இங்கிலீஷ் தானா? சரி, ஓகே. காலிஃப்ளவர் குருமா தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்க, நான் சொல்றேன். ஆ, ஓகே, தேங்க்ஸ். ஆ, ரொம்ப நன்றி. காலிஃப்ளவர், ஆ, பாய் வரையா. ஓகே, காலிஃப்ளவர் குருமா வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். தேங்காய் சேர்க்கணும், தயிர் சேர்க்கணும், புதினா சேர்க்கணும். தேங்காய் கூட சோம்பு கொஞ்சமாக உடச்சக்கல சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முடியும் முக்கியம். தேங்காய் சேர்த்துங்க, சோம்பு கொஞ்சமாக உடச்சக்கல்ல, இல்லைன்னா வேர்க்கல்ல, இல்லைன்னா முந்திரி பருப்பு, திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சிடுங்க. பாத்திரம், எண்ணெய் போடுறீங்க, சோம்பு தாளிக்கிறீங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி அந்த அளவில் சேர்த்துக்கிட்டாவே போதும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் தான் காரமே, வேறு மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போடுவேன்னா. பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு சேர்த்துங்க. கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறீங்க, அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா அது கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு காலிஃப்ளவரை நைஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டா போதும். அந்த தண்ணியோடு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், புதினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாகப்பட்டினம் நான் கோமதி பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. வருஷ வருஷம் எல்லாரும் உங்க ஊருக்கு வருவாங்க, ஒரே திருவிழா கோலமா இருக்கு உங்க ஊரே. ஆமா, நாங்க அக்கரைப்பேட்டை, நாகப்பட்டினம் இருந்து அக்கரைப்பேட்டையில இருந்து பேசுறோம். ஓ, சரிங்கம்மா, சரிங்கம்மா. இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்டுல? இன்னைக்கு இது வத்தக்கொம்பு, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். சூப்பர். என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படப்படப்புல மறந்துட்டீங்களா என்ன கேட்கணும்ன்றது? என்ன, இந்த சாப்பிட்டு பேசுறோம். ஓகேம்மா, பேசுங்க. வணக்கம்மா.
பொரியல் பண்ணீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்சலா அனுப்பிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் மைசூர் கேக்கு, மைசூர் பாக்கு நெய்ல. ஹலோ, கவனிங்கமா நான் சொல்றேன், நெய்ல மைசூர் பாக்கு கேட்டிருக்காங்க, டபுளா எடுத்துக்குங்க. இப்போ ஒரு டம்ளர் வந்து கடல மாவு எடுக்கிறீங்கன்னா, மூணு டம்ளர் சொல்லியிருப்பேன், மூணு டம்ளரை அஞ்சு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெய்யெல்லாம் தெரியாது. இந்த மைசூர் பாக்கு செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது அப்படியே தண்ணியாக கரைஞ்சிரும். இதுதான் நெய் மைசூர் பாக்கு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பதம்லாம் நம்ம மைசூர் பாக்கு சொன்ன மாதிரி தான், கடல மாவை நல்லா லேசாக வறுக்கிறீங்க, இந்த சைடில் வந்து நெய் இருக்குது, இந்த நெய்யை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதுதான் ஒரு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் இல்லை அதுக்கு மேலே கூட ஆகும் இந்த நெய் மைசூர் பாக்கு செய்கிற அளவுக்கு. செய்கிறதுக்கு கடல மாவு லேசாக சூடு பண்ணுறீங்க, நெய் ஒரு ஒரு கலண்டியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெய் காலியாகிடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்புள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா சர்க்கரை அதில் போடுங்க, சர்க்கரையை போட்டு திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். நினைக்கிறேன் என்ன சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க, என்ன ஸ்பெஷல் அங்க? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா, ரொம்ப தூரத்துல இருந்து போன் பண்ணிருக்கீங்க. எடுத்துருவாங்க, கொஞ்சம் எலும்பு இருந்ததுன்னா வாயில கடிபடும்ல. அத வந்து ஒரு 30 கிராம் இல்ல 50 கிராம் சைஸ்ல வாங்கிட்டு வந்துருங்க. மட்டன் வாங்கும் போதே அந்த பீஸ் அளவுக்கு அந்த கிராம் அளவுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பில்ல, கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டுங்க, முழு பூண்டே போட்டுங்க. போட்டுட்டு 2 சிவப்பு மிளகாய் கூட அதிலே போட்டுருங்க. நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்கணும், தண்ணி வந்து அதிகமாக வைக்க வேணாம், தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தள்ளிங்க, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 வெங்காயம்னா 1/2 தக்காளி எடுத்துட்டாவே போதும், தக்காளி அதிகமாக தேவையில்லை. இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குறீங்க, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறமா அந்த மட்டன் வேக வச்சுக்க அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பச்சை வேகம்லாம் போயிடும், இந்த மசாலா வந்து திக்காயிடும். அதுக்கப்புறமா இந்த மட்டனை போடுங்க. மட்டனை போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே லேசாக ஸ்லோ ஃபயரில் அப்படியே பரட்டினீங்கன்னா அந்த சுக்கா மாதிரி வந்துடும். இறக்க போகும்போது மிளகுத்தூள், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வினோதினி எப்படி இருக்கீங்க? வினோதினி
நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா? நீங்க வைக்க போறீங்களா வத்த வைக்க போறாங்களா? திரும்பியும் மாட்டி விட்டுருக்காங்க. பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தண்ணியா இடுது. அதாவது புளி நிறைய சேர்த்துக்காதீங்க, மிளகா தூள் கம்மியா சேர்த்துங்க, தனியா தூள் அதிகமா சேர்த்துங்க, சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். சாம்பார் பொடி இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் அரைச்சி போடும்போது லாஸ்ட்டாக, அதாவது குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வத்த குழம்பு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டாவே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாத்திரம் நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் பூண்டு போட்டு வதக்கிறீங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நாலு தக்காளி கொஞ்சமாக புளி கரைசல் அதில் போட்டு கரைச்சிட்டு அதிலே உப்பு மிளகாத்தூள், புளிப்பு இருக்கான்னு பார்த்துங்க, இல்லைனா கொஞ்சமாக புளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக, காரம் இல்லைனா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும், நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா வத்தலை வந்து எண்ணெயில் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் அதுக்கப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தனித்தனியாக சேர்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது சுண்டக்காய் வத்தல் இருக்குல்ல அது ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கலாம், கொத்தரங்காய் போட்டு ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கலாம், மாங்காய் போட்டு ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கலாம், வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இருக்குல்ல அது கூட போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ மேடம், நான் குன்றத்தூர்ல இருந்து சிவகாமி பேசுறேன். சிவகாமி அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிமா, உங்க கால் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறதுல. என்ன ரெசிபி? கோவில் புளியோதரை செய்யறாங்கல்லங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி செய்யணும்ன்றது சார் கிட்ட. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகேம்மா. வணக்கம்மா. ஹலோ சார், எனக்கு கோவில் புளியோதரை செய்யணும். கண்டிப்பா நான் சொல்றேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை நான் டிவியில மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என்ன குழம்பு வச்சீங்க இன்னைக்கு? இன்னைக்கு நான் வீட்டுல சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். சரி. பக்கோடா செய்யுங்க வீட்டுல. என்ன பக்கோடா? கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சு. சரி. புளி சாதம் கேட்டிருக்காங்க கோயில்ல இருக்கிறது மாதிரி. நீங்க இந்த மசாலா வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே பண்ணிருங்க, அதிகமா நல்லெண்ணெய் ஊத்தி. மறுநாள் அந்த மசாலாவை வெறும் தாளிப்பு மட்டும் போட்டுட்டு அந்த மசாலாவை சேருங்க, சாதத்தையும் சேருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு பொடி ரெடிமேடாக விற்கிதுல்ல, அந்த குழம்பு பொடியை மேலே லேசாக தூவிட்டு கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த புளிசாதம் அந்த மசாலா இருக்குல்ல அது எப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். பாத்திரம் நல்லெண்ணெய் நிறையாவே சேர்த்துங்க, 2 குழிக்கரண்டி அளவு கூட சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்தாவே போதும். இஞ்சி தோலை எடுத்தது நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஒரே ஒரு இஞ்சி தட்டி போட்டாலும் சரி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு சிவப்பு மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக, அதை விட ரொம்ப அதிகமாக 3 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப சிவப்பு கலரில் இருக்கும். காஷ்மீரி அதாவது சில்லி பவுடர் போட்டோன்னே ஃபயரை கம்மி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா புளி கரைசலில் நம்ம கரைச்சி வச்சுருப்போம்ல அது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இல்லை 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அந்த கரைசலையும் இதில் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக
வெள்ளம் செய்துட்டாவே போதும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷெஃபோட புளிசாதம் ரெசிபி வந்து நிஜமாவே அட்டகாசமாக தான் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்க பேர் முத்துலட்சுமிங்க மேடம். முத்துலட்சுமி அம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க? சிண்டிகல் பக்கத்துல தாடி கொண்டு. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? சிண்டிகல் பக்கம் தாடி கொண்டு. சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. நல்லா இருக்கம்மா. ஓகே, சரி மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன குழம்பு இன்னைக்கு? சரிம்மா, கவனிங்க, நான் சொல்கிறேன். சாம்பார் பொடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம், தனியா அதிகமாக எடுத்துங்க. இப்போ ஒரு 100 கிராம் தனியா எடுக்கிறீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதை விட ரொம்ப கம்மியாக ஜீரகம், ஒரு 10 வந்து வெந்தயம், ரொம்ப கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன். 2 சிவப்பு மிளகா இல்லை ஒரு 3 சிவப்பு மிளகா கூட சேர்த்துக்கிட்டாவே போதும். கருவேப்பிலை இப்போ நான் சொன்னது எல்லாமே தனித்தனியாக பாத்திரத்தில் வறுத்துட்டு ஒன்றா போட்டு வச்சுருங்க. அரைக்க போகும்போது ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டு பவுடராக பண்ணி வச்சுங்க. நீங்கள் எப்பப்போல்லாம் சாம்பார் பண்ணுறீங்களோ அப்போ இந்த சாம்பார் பொடியை போட்டாலும் சரி, லாஸ்ட்டாக போடும்போது கம்மியாக போடுங்க. இப்போ சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்து வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே ஷெஃப், அடுத்த காலர் இந்த லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி ஓகே. சோ இப்போ நான் என்ன கேட்க போறேன் நானே அதை சொல்லிறேன் நினைக்கிறேன். நானே சொல்லிறேன், கண்டிப்பா சொல்றேன். என்னது, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து நீங்க பன்னீர் பத்தி சொல்லுங்க, நான் செய்யணும் அப்படினு சொன்னாரு. ஓகே ஷெஃப், பேர் சொல்ல விரும்பல. பன்னீர். ஆமா ஆமா ஆமா. ஓகே, அந்த பன்னீர் பந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல தோசை சப்பாத்தி அதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பன்னீரை நல்லா துருவிக்குங்க. ஈஸியாக தான் நான் சொல்ல போறேன், ரொம்ப விஷயம்லாம் கிடையாது. பன்னீரை நல்லா துருவிக்கிங்க. பாத்திரம் கடலெண்ணெய் ஜீரகம் தாளிக்கிறீங்க. பாத்திரம் கடலெண்ணெய் ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டாலும் சரி இல்லை கம்மியாக சேர்த்துட்டாலும் சரி, ஆனால் இதில் சேர்க்க வேண்டியது வந்து இஞ்சி பச்சை மிளகா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அது கூட போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பன்னீர் இருக்குல்ல அதை போட்டுட்டு லேசாக பரட்டினா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை, 10 நிமிஷத்தில் ரெடியாகிடும், இல்லை 5 நிமிஷத்தில் கூட ரெடியாகிடும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ஒரு பன்னீர் ரெசிபி எங்களுக்கு சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.